ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தென்னாட்டு சமையல் இப்போ நம்ம பார்க்க போகிறது சம்பா ரவை கோதுமை கிச்சடி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இரநூறு கிராம் கோதுமை ரவை எடுத்துருக்குறேன் இதை நல்லா வறுத்துக்கலாம் அடுப்பு சிம்ளே வச்சுட்டு வறுத்துக்கோங்க ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வறுத்தாலே போதும் இப்போ நான் வறுப்பட்டதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்க இந்த அளவுக்கு வறுத்தாலே போதும் இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சுங்க இதை ஆறுனதுக்கப்புறம் ஒன்றுலேருந்து ரெண்டு முறை கழுவி எடுத்துக்கோங்க இப்போ ரவா கிச்சடி செய்கிறதுக்கு சிறிதளவு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இதில் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டுங்க பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சுங்க காரத்திற்கேற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ பச்சை மிளகாயும் நல்லா வதங்கிருச்சு இதில் பொடியாக இருக்குன்னே ரெண்டு பெரிய வெங்காயம் சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் வெங்காய நிறம் நல்லா மாறுகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுனால நான் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்டே இல்லைன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கிருச்சு இதில் நம்ம கட் பண்ணியிருக்கிற காய்கறிகளை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு என்ன காய்கறிகள் விருப்பமோ சேர்த்துக்கலாம் நான் பீன்ஸ் கேரட் உருளைக்கெழங்கு சேர்த்துருக்கேன் இப்போ இதில் தக்காளி ஒன்று பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த எண்ணெயிலேயே இந்த காய்கறிகள்லாம் நல்லா வதங்கட்டும் இப்போ காய் வதங்கும்போதே சிறிதளவு உப்பும் மஞ்சள் தூளும் நம்ம சேர்த்துக்கலாம் அப்போ தான் இந்த காய்கறிகளெல்லாம் உப்பு பிடிச்சிருக்கும் நம்ம சாப்பிடும்போதும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் மஞ்சள் தூளும் உப்பும் எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த மாதிரி காய்கறிகளெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்துருந்த காய்கறிகள்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் கோதுமை ரவைக்கு நான் மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா இந்த காய்கறிகளும் வேகணும் அப்படிங்கிறதுனால தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு போதுமானு செக் பண்ணி பார்த்துக்கோங்க பத்திரம் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதித்து வரட்டுங்க வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதெல்லாம் அலசி வச்சுருக்கிற கோதுமை ரவையே சேர்த்துக்கலாம் அடுப்பை சிம்லே வச்சுட்டு வேக விடுங்க அப்போ தான் நல்லா வேகும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாதி அளவு ரவை வெந்திருக்கு பாருங்க நான் உங்களுக்கு கிளறி காமிக்கிறேன் கொஞ்சம் தண்ணி இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் இப்போ இதில் சிறிதளவு தேங்காய் துருவல் நான் சேர்த்துக்கிறேன் தேங்காய் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லை நான் அவாய்ட் பண்ணிக்கலாம் இதில் சிறிதளவு கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்க தேங்காய் துருவல் எல்லா பக்கமும் சேர மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வேக விட்டுடலாம் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ சூப்பரான கோதுமை ரவை கிச்சடி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ